நான் பார்க்க போகிறது முனிசிபாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை போர்டு, அதிலிருந்து முக்கியமான தகவல் தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, தேர்வு நம்ம மொத்தமாக 600 மதிப்பெண்களுக்கு எழுதுவோம். அதில் வந்து குவாலிஃபிகேஷன் மார்க் அப்படின்றதையும் தாண்டி நமக்கு கட் ஆஃப் மார்க்கில் வரக்கூடிய மதிப்பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 450. ஸோ உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட், அதை மேஜர் சப்ஜெக்ட் மீன்ஸ் இன்ஜினியரிங் போஸ்ட்டாக இருந்தாலும் சரி, டிப்ளமோ கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து 300 மதிப்பெண் அப்படின்றது அதிலிருந்து மட்டுமே வந்துடும். ஸோ 450 300 இதில் போயிடும், மீதி 150 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், அதிலிருந்து 150. மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 450 மதிப்பெண்கள் வந்து கட் ஆஃப் மதிப்பெண்களில் வரும். ஆனால் தேர்வு நீங்கள் எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 மதிப்பெண்களுக்கு எழுதுவீங்க. அதில் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 150 மதிப்பெண்கள் போயிடும். மொத்தமாக 200 கேள்விகள் ஜிஎஸும் தமிழும், அதில் 300 மதிப்பெண்கள். அதே போல் உங்களோட பார்ட்டி ஏ அதாவது சப்ஜெக்ட் பேப்பரில் 200 கேள்விகள் 300 மதிப்பெண்கள். இந்த மாதிரி தான் தேர்வு எக்ஸாமோட பேட்டர்ன் அப்படின்றது இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணுறோம். தேவை அப்படின்ற நபர்கள் டிஸ்பிளேல தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமா மெசேஜ் பண்ணிவிட்டோ மெட்டீரியல்ஸ் அப்படின்றத வாங்கிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் பெய்டு மெட்டீரியல்ஸ் தான். நீங்கள் பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் PDF-ஆகவே சென்ட் பண்ணிடுவோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் PDF வடிவிலேயே கிடைக்கும். அதே போல் நீங்கள் எழுதக்கூடிய தேர்வு எழுதக்கூடிய 600 மதிப்பெண்களுக்குமே மெட்டீரியல் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணிடுவோம். இந்த சப்ஜெக்ட்டுக்கு இல்லை அது இல்லை அப்படின்ற மாதிரியெல்லாம் இருக்காது. தனியாக இந்த 10 யூனிட் கொடுத்துருக்காங்களா, அந்த 10 யூனிட்டுக்கும் தனியாக மெட்டீரியல் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணுறோம். அது இல்லாமல் ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ், அதுக்கு வந்து எல்லா மெட்டீரியலுமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அது போக தமிழ் எலிஜிபிலிட்டியில் நீங்கள் பாஸ் ஆகணும் அப்படின்னா அதுவும் வந்து கம்பல்சரி படித்து தான் ஆகணும். ஸோ தமிழுக்கான மெட்டீரியல் அப்படின்றதும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஃபுல் அண்ட் ஃபுல் PDF வடிவில் தான் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிங்க. அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு. ஸோ அதுக்கு அடுத்து நம்ம எக்ஸாம் 450 எழுதுகிறோம். அது போக வந்து இன்டர்வியூவில் வந்து 60 மதிப்பெண்கள். ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் ஸ்கோரிங் மார்க் அப்படிங்கிறது 510 மதிப்பெண்கள். இதில் தான் வந்து உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் நிர்ணயம், அடுத்த லெவலுக்கு நீங்கள் வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத நிர்ணயம் பண்ணுறது இந்த 510 மதிப்பெண்கள் தான். ஆனால் தேர்வாக எழுதும்போது இன்னும் ஒரு 150 மதிப்பெண்கள் எக்ஸ்ட்ரா எழுதுவீங்க. அது தமிழ் எலிஜிபிலிட்டி, அதில் ஸ்கோரிங்கில் வராது. வெறும் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அந்த இடத்துல வருவாங்க. அதனால் தமிழுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை. ஜஸ்ட்டு வாட் இஸ் வாட் அப்படின்ற ரேஞ்சில் லைட்டாக படித்தாலே போதும். உங்களோட மேஜர் பேப்பரை தான் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக பண்ணணும். ஏன்னா அதில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஜிஎஸ் பொறுத்தளவுக்கு அவரேஜாக நம்ம ஸ்கூலில் படித்தது எப்படியோ ஒரு இடத்துல ஜிஎஸ் படிச்சிருப்போம். ஸோ அதனால் ஜிஎஸ் ஓரளவுக்கு நல்ல மார்க் எடுக்க முடியும். ஒரு மினிமமாக ஒரு 150-100 மதிப்பெண்களுக்கு மேலே எடுத்துடலாம் ஆவரேஜாக. பட் உங்களுடைய மேஜர் பேப்பரில் தான் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண்கள் வாங்குறீங்க அப்படின்றத பொறுத்து தான் வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது நிர்ணயம் பண்ணுது. ஸோ அதை மேஜரில் வந்து மெயினாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும். இது சம்மந்தமாக வேறு எதுனா சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.